வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அன்பாக்சிங் தான். இந்த வீடியோ கேப்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அன்பாக்சிங் அப்படின்னு. எஸ், லேப்டாப் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த லேப்டாப் வந்து என்னோட அக்காவோடது. அதில் ரேமும் கம்மி, ப்ராசஸரும் ஸ்லோ தான். ஸோ அதில் எடிட் பண்ணும்போது நிறையா தடவை கிராஷ் ஆகும், உட்காந்து எடிட் பண்ணவே ரொம்ப நாள் ஆகும். ஒரு 5 நிமிஷம் வீடியோ எனக்கு எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கே 4-5 நாள் ஆகும். அந்த குவாண்டோ டாக்குமெண்ட்ரி வீடியோலாம் எடிட் பண்ண எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இனி இருக்காது. இந்த புது லேப்டாப்பில் இனி எடிட்டிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் கேமிங் வீடியோஸ் போதைக்கு அந்த ஐடியா இல்லை, பட் ஸ்டில் கேமிங் லேப்டாப் தானே, அதுவும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் ஸோ இது அந்த லேப்டாப் Asus A15 டஃப் கேமிங். இதை தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நீட்டாக அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. ஹனிகோம் டிசைனில் கவர்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட லேப்டாப். இல்லை வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். சார்ஜிங் ப்ரிக் நல்லா செம வீட்டாக இருக்குது. இட்ஸ் 240 வோல்ட் சார்ஜிங் ப்ரிக்கு. ஸோ சார்ஜிங் ப்ரிக்கும் அதுக்கான ஒரு அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா லேப்டாப் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த லேப்டாப்போட ரிவ்யூ பார்த்துடலாம். ஒரு லேப்டாப்போட டாப் போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அவங்களோட லோகோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே டஃப் கேமிங்னு அந்த நேமும் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பவர் இருக்கா, சார்ஜ் ஆகுது, ஏர்ப்ளைன் மோடில் போட்டிருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு இங்கே எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லேப்டாப்போட ரைட் சைடு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு பவர் போர்ட் இருக்குது, லேன் போர்ட் இருக்குது, 2 USB Type 3.0 போர்ட் இருக்குது, அப்புறம் ஒரு HDMI போர்ட் இருக்குது, அண்ட் 3.5 mm ஹெட்செட் ஜாக் இருக்குது. அப்புறம் லேப்டாப்போட லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு USB போர்ட் இருக்குது, அப்புறம் கென்சிங்டன் லாக் இருக்குது, அப்புறம் ஸ்பீக்கர்ஸ் சைடில் 2 அடியில் 2 இருக்குது. ஸோ அப்படியே அடியில் பார்ப்போம். ஸோ இங்கே அடியில் பார்த்தீங்கன்னா ஹனிகோம் பேட்டர்னில் உங்களுக்கு இந்த கூலர்ஸ் வென்ட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 7 வென்ட் இருக்குது. அதே மாதிரி இங்கே லேப்டாப் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னாலும் இங்கே கூலர்ஸோட வென்ட் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் ஹையன் கேம்ஸ் அப்புறம் ஏதாவது 2-3 சாஃப்ட்வேர்ஸ் மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப் ஹீட் ஆகும். அந்த டைமில் அந்த ஹீட் எல்லாமே வெளியே போகிறதுக்கு தான் இந்த 2 வென்ட்ஸ் இருக்குது. இதோட இந்த காப்பர் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லா கூலாக ஸ்டைலாக இருக்குது. ஸோ லேப்டாப் வெளியே எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே மேலே உங்களுக்கு ஒரு 720p வெப்கேம் கொடுத்துருக்காங்க. வெப்கேம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆனாலும் இதோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ இதை டிஸ்பிளே பற்றி சொல்லணும்னா இட்ஸ் IPS ஃபுல் HD 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. நீங்கள் ஏதாவது கேம் எல்லாம் விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக வேணும். கேம் விளையாட தான் நீங்கள் வாங்குற அப்படின்னா உங்களுக்கு இந்த லேப்டாப் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த இதில் அடாப்டிவ் சிங்க் இருக்குது. அடாப்டிவ் சிங்க் என்ன அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட்டை உங்கள் GPUவோட ரெஃப்ரெஷ் ரேட் கூட சிங்க் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது கேம் எல்லாம் ஏதாவது விளையாடும் போதோ உங்களுக்கு ஒன்றா சிங்க் ஆயிரும். அந்த டைமில் உங்களுக்கு ஸ்டட்டர் ஆகிறதோ லேக் ஆகிறதோ கிராஷ் ஆகிறதோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் அதிகமாக எதுவும் இருக்காது. இந்த ஸ்க்ரீன் எப்படி சொல்லணும்னா ஒரு ஆன்டி கிளார் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரூமில் எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு கிளார் அடிக்கிற மாதிரி ஒரு இது இருக்காது. அண்ட் இந்த ஸ்க்ரீனில் கலர்ஸும் நல்லா வைப்ரண்ட்டாக நல்லாவே தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த RGB பேக்லைட் கீபோர்ட்ஸ் தான். கீபோர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு, ஸ்மூத்தாக இருக்குது. இதில் ஒவ்வொரு கீஸும் 20 மில்லியன் கிளிக்ஸ் வர வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இந்த RGB பேக்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உள்ள என்ன மாதிரி கலர் வேணும் அப்படிங்கிற செட் பண்ணிக்கிறதுக்குள்ள சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்கள் அதில் செட் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் அப்புறம் இந்த ரைட் இல்லை லெஃப்ட் ஆரோ கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற பேட்டர்னில் நீங்கள் இந்த லைட்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மவுஸும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு, பட் மோஸ்ட்லி இந்த மவுஸ் யூஸ் பண்ண மாட்டோம், எக்ஸ்டர்னல் மவுஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இதோட ஸ்பெக்ஸ் சொல்லணும் அப்படின்னா ப்ராசஸர் வந்து AMD Ryzen 7 4000 சீரீஸ் போட்டிருக்கோம். அப்புறம் கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா GeForce RTX 2060 6GB கிராஃபிக்ஸ் போட்டிருக்கோம். இட்ஸ் கைண்ட் ஹாட். SSD 512GB SSD அண்ட் 1TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. 16GB RAM இருக்குது, அது நீங்கள் 32GB எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். என்னோட பழைய லேப்டாப்பில் ரேம் வந்து 4GB தான் இருந்துச்சு.
அதை வச்சு ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணும்போது எனக்கு அது ஓப்பன் ஆகும்போதே ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஸோ இதில் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ப்ரீமியர் ப்ரோ அந்த மாதிரி எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலும் 10 செகண்ட்லேயே ஓப்பன் ஆயிடுது. அப்புறம் இது வீடியோ எடுத்திங்க மைண்டில் வச்சுட்டு தான் வாங்கினது. இதில் கேமிங்கும் வேறு லெவலில் இருக்கும். பட் நான் கேம் இப்போ விளையாடுவேனா எனக்கு தெரியல. ஏதாவது கேமிங் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக கேமிங் வீடியோஸும் போடுறேன். யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு லேப்டாப் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஸோ இனிமேல் தான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்டெப்த் ரிவ்யூ போடுறேன். எனக்கும் இதை பற்றி அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் தெரியாது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத சொல்கிறேன். எப்படியும் கண்டிப்பாக ப்ரோஸ்னு இருந்தால் கான்ஸ்னு இருந்தே ஆகும். இவ்வளோ ப்ரோஸ் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் 1-2 கான்ஸாவது இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி போடுறேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில் அப்புறம் மாதிரியே தெரியுது. See you guys in another fun video. இதே தான் எல்லா தடையும் சொல்கிறேன். I'll see you guys in another fun video-ன்னு. பட் ஃபன் வீடியோ போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஸோ I'll see you guys in another nice video-ன்னு நான் சொல்கிறேன். I'll see you guys in another nice video. I'll see you guys in another video. நைஸாக இல்லையான்லாம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் இப்போ நமக்கு 462 சப்ஸ்கிரைபர்ஸ் என்னமோ இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட்டாக சப்ஸ்கிரைபர் கவுண்ட் மென்ஷன் பண்ணதை விட இப்போ ஒரு 30 சப்ஸ்கிரைபர்ஸ் என்னமோ ஆடாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இயர் எண்டில் எவ்வளோ இருப்போன்னு எனக்கு தெரியல. இயர் எண்டுக்குள்ளே ஒரு 1K வந்துட்டால் கூட ஐ பி ரியலி ரியலி ஹாப்பி. ஸோ தேட்ஸ் இட் ஃபார் டுடே. கடையை மூடி வச்சிடலாமா?